ஊருக்கு வர்றப்போ 20 to 20 kilometers தொலைவில் இருக்கிற மோடமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நான் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே இந்த மாதிரி ஒரு உணவு கிடைக்குதுன்னு சந்தேகத்திலே வந்தேன். பட் இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஈரோட்லேருந்து பள்ளிப்பாளையம் வழியாக மோடமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா மோடமங்கலம் சிக்கன் சென்டர் அப்படிங்கிற கடையில், அதாவது இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கிராமம், ஒரு ரிமோட் வில்லேஜ், எழுத்து அப்படிலாம் பார்த்திங்கன்னா வயக்காடு தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிக்கன் சென்டர் வந்து இந்தளவுக்கு பாப்புலராக இருக்குது அப்படின்னா ஆச்சரியமான விஷயமா. இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நம்ம கேஎஃப்சியில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரைடு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு, அப்புறம் அந்த இவங்களோட லெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெக் பீஸ், அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இவங்ககிட்ட. அப்புறம் சில்லி சிக்கன் அதெல்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க, கால் கிலோ அரை கிலோன்னு கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர் அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. இவங்ககிட்ட அந்த லெக் பீஸ்லாம் வேணும்னா முதல்லே ஆர்டர் பண்ணணும். நம்ம ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி சுமாருக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டோனோமோ. ஸோ வீடியோ எடுக்கிறது தான் வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த ரோட்டில் நின்றுட்டுருக்கிறப்ப நல்லா அந்த ஃப்ரைடு சிக்கன் வாசனை இங்கே அடிக்குது, சில்லி சிக்கன் வாசனை எல்லாம் சேர்ந்து. இதோட ஜாயின் பண்ணுங்கள் இந்த கடையில் வந்து நம்ம சில சிக்கன் வெரைட்டிலாம். இது வந்து மெயின் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, சிக்கன் ஐட்டம்ஸ் மட்டும்தான். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே 90s கிட்ஸ் விரும்பி சாப்பிட்ட மிட்டாய் வகைகள்லேருந்து இளந்த வடையிலேருந்து ரோஸ்பெட்டல் லட்டு, பர்ஃபி, ஜிலேபி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திருநெல்வேலி அல்வா, ஊட்டி வர்க்கி, இதை தவிர பலவிதமான முறுக்கு வகைகள், சிப்ஸு, எள்ளு மிட்டாய், இவற்றையெல்லாம் ஆர்டர் பண்ணி ருசி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய இடம் தான் www.gramango.com. இவங்ககிட்ட இந்த தின்பண்டங்களை தவிர பலவிதமான மசாலா பொடிகளும் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக gramango.com மில்லட் நூடுல்ஸ் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் ருசி பார்த்த வரைக்கும் எல்லா இனிப்பு வகைகளும் கார வகைகளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிரமாதமாக இருந்தது. நம்ம பனானா லீஃப் அன்லிமிடெட் வியூவர்ஸ்க்கு ப்ளூங்கிற கோட் யூஸ் பண்ணா gramango.com %10 டிஸ்கவுண்ட் வேற கொடுக்கறாங்க. அப்புறம் என்ன, கண்டிப்பா இப்பவே நீங்க இந்த www.gramango.com விசிட் பண்ணி எல்லா விதமான தின்பண்டங்களையும் வாங்கி ருசிச்சு மகிழுங்க. இப்போ gramango.com இந்த மாம்பழ சீசன்ல சுவையான மாம்பழங்களையும் டெலிவர் பண்றாங்க. இவங்களுடைய சொந்த தோப்புல விளைவிக்கப்பட்ட இந்த சுவையான ஆர்கானிக் மாம்பழங்களுக்கும் இதே டிஸ்கவுண்ட் கோடு நீங்க யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 5 மணிக்கு ரெடி ஆயிரும். மேல வந்து நீங்க ஆர்டர் கொடுத்தாலும் மாத்தி கொடுத்துருவோம். எக்கச்சக்கமான சிக்கன் பீசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க சில்லி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே. இங்க பக்கத்திலேயே வெட்டி கிளீன் பண்ணி கொண்டு வராங்க. நான் இதெல்லாம் ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க.
கொடுத்துட்ருக்கிறத வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு 130 ரூபா இது மாதிரி பிளேட்டில் வச்சு கொடுத்துருவாங்க. பார்சல் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸில் பார்சல் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வந்து லெக்கு நான் சொன்னேன் இல்லையா, பெரிய பெரிய லெக்கு, ஒரு லெக்கு வந்து 120 ரூபா நினைக்கிறேன். அந்த இதில் மெனுவில் போட்டிருக்கோம். ஒரு லெக்கு சாப்பிட்டாலே வயிறு கும்புனா இருக்கும் போட்டுருக்கு, அவ்வளோ பெருசு இருக்குது. நைட்டு என்ன கூட்டங்கிறீங்க இந்த மோடமங்கலம் சிக்கன் சென்டரில்? சரியான கூட்டங்க, எல்லாம் ப்ரீ ஆர்டர் போட்டுட்டு எல்லாம் வந்து ரெடியாக நிற்கிறாங்க. எல்லாம் நம்ம எப்படியோ முட்டி மோதி வாங்கிட்டோம். என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய லெக்கு பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட பாதி கோழி இருக்குங்க, அதில் பாதி கோழி அப்படி ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு, நம்ம கேஎஃப்சியிலாம் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸு. மோடமங்கலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு குக் கிராமம், ரொம்ப சின்ன ஒரு ஊர். நான் வர்றப்போ எனக்கு சந்தேகத்திலே வந்தேன், என்னடா இவ்வளோ ஒரு இடம், வயல்வெளியே ஒரு விவசாயம் நடக்கிற பூமி மாதிரி ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல இப்படி ஒரு ஃப்ரைட் சிக்கன் கிடைக்குதா அப்படின்னு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த இடத்துல பாருங்கள் டைனிங் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நல்லா நீட்டாக க்ளீனாக பண்ணியிருக்காங்க. இங்கேயே நீங்கள் சூடாக உட்காந்து சாப்பிட்லாம். நிறைய பேர் பார்சல் தான் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, சனிக்கிழமை நைட்டு பார்சல் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நிறைய பேர். ஓகேங்க, நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். 2 ஐட்டம் வாங்கியிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ ஸ்ட்ரிப்ஸு, அப்புறம் இது வந்து ஒரு ஃபுல் லெக்கு. மேலே ஒரு சீசனிங் மாதிரி ஒரு மசாலா மாதிரி போட்டு தராங்க, அப்புறம் பெரிய வெங்காயம் வச்சு கொடுக்குறாங்க, நிறைய கருவேப்பிலை. ஸ்ட்ரிப்ஸை டேஸ்ட் பண்ணலாம். சீரியஸாக ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன் மீட்டு, ஒரு பல் பட்டவனே அப்படி மீட் தனியாக வருது. நான் அந்த ஒரு பொடி மாதிரி போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் ஒரு அப்படி ஒரு வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா இனிப்பு எல்லா ஒரு காரம் எல்லா சுவையும் கொடுக்குது. ஆனால் எலும்புமே பார்த்தீங்கன்னா அவன் உடச்சு உடச்சும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி போடுறாங்க, நல்லா ஈஸியாக வந்துடுது. உப்பு காரம் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே நம்ம சாப்பிடலாம். கையிலே அடிக்கிறாங்க, அப்படி கையிலே அடித்து அந்த எலும்பு அப்படி க்ரஷ் பண்ணி போடுறாங்க. அப்படி ஸ்ட்ரிப்ஸ் அப்படி வெங்காயத்தோடு சாப்பிடலாம், எனக்கே வெங்காயம் கேட்குது வாய்க்கு. வெங்காயம் வெட்டுறதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, பெரியவங்க உரித்த பெரியவங்க இதை உள்ளே போட்டு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தது. ஓகே, இது அடுத்தது சிக்கன் லெக், நல்ல ஒரு பெரிய சைஸ் லெக். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிராம் இருக்கும், அந்தளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது, ஒரு பாதி கோழி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அசமாக இருக்கு, உண்மையில இது
சரி சீரியஸ்லி மேரினேஷனில் தான் இருக்குது. நல்ல மசாலா எந்த அளவுக்கு போட்டு நல்லா ஊற வைக்கிறாங்கிறது அதில் தான் இருக்குது. அமேசிங்காக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இந்த ஃப்ரைடு சிக்கனுக்கு வந்து பெரியவங்க மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக வேணும். அந்த இது இதுக்கு வந்து மேனேஜ் அந்த மாதிரிலாம் கேட்குறதே இல்லை. வாய்க்கு பெரியவங்க நல்லா கேட்குது, அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்படி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக பிச்சு அப்படி சாப்பிட வேண்டியதுதான். அப்படி பிக்கிறது பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக அப்படி பிச்சிடலாம். பக்கோட மாதிரி அருமையாக வந்துருக்கு. மேலே போகிற சீசனிங்கில் இருக்க விஷயம் சூப்பராக இருக்கு. கொடுக்குறப்போ எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினச்சேன், டெஃபினட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ சுவையாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்கும். தினமும் இந்த வீடியோவில் எங்கேயுமே அந்த வேர்ட் நான் யூஸ் பண்ணல. நல்ல ஜூஸியாக இருக்கும் மீட்டு. ஸ்ட்ரிப்ஸும் சரி, லெக்கும் சரி, கஷ்டப்பட்டு முழுங்கணும் பாருங்கள். தண்ணியெல்லாம் நான் எடுக்கவே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கு. சூடாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க இந்த சனிக்கிழமை நைட்டுங்கிறதுனால. இங்கே சாப்பிட்டீங்கன்னா அது வேறு ஒரு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்ம சேனலில் ரீசெண்டாக அந்த முத்துநாயக்கம்பட்டியில் அந்த 50 ரூபா கறி சாவர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு அப்புறம் நான் பார்த்த அதிக கூட்டம் இருக்கிற ஒரு உணவகம் அப்படின்னா அது இங்கே தான், மோடமங்கலமில் இருக்கிற சிக்கன் சென்டர். உண்மையிலே அவங்க கொடுத்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே கேஎஃப்சி அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து நம்மூர் ஃப்ரைட் சிக்கன். இது வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ப்ரிப்ரேஷன் மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறையாக பண்ணுறாங்க. அந்த எலும்பெல்லாம் நல்லா க்ரஷ் பண்ணி கையிலே அடித்து குத்தி நல்லா அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு லிக்விட் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் நல்லா ஊற விட்டு அப்புறம் அந்த பொடி போட்டு நல்லா புரட்டி செய்கிறாங்க. லெக் பீஸ் வந்து மஸ்ட்டு ட்ரை. ஸ்ட்ரிப்ஸு, சில்லி சிக்கன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், லெக் பீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் ப்ரீ ஆர்டர் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவே கூட்டம் அளமோதுது, என்னால் அந்த சில்லி சிக்கன் வாங்க முடியல அந்த கூட்டத்தில். ஏன்னா இங்கே போட்டு எடுக்கிறாங்க, ஸ்டக்குன்னு போயிடுது, காலியாயிருது. ஏன்னா எனக்கு வயசும் நிறைஞ்சிருச்சு அந்த பெரிய லெக்கு. அதே கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இருக்கும் அந்த லெக்கோட வெயிட்டு. அது ப்ளஸ் ஸ்ட்ரிப்ஸோடலாம் சாப்பிட்டேன். ஃபேமிலியோடு சாப்பிடலாம். உள்ள டைனிங் ஸ்பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ஃபைன் டைனிங் மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி எனக்கு அந்த பக்கம் காமி ரோகன், இந்த மாதிரி இருக்கிற ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு உணவகம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயக்காடு தான், ஒரு பனைமரம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உணவகம், ட்ரிங்கிங் வாட்டர்லாம் அவங்களே வச்சிட்றாங்க. நீங்கள் ஒரு பாட்டில் வாட்டர் கையில் வச்சுக்கோங்க, உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். ரெஸ்ட் ரூம் வசதிகள்லாம் இருக்குது, கார் வரிசையாக நிறுத்திக்கலாம். அந்த ரோடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் நிறுத்திக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த கூகுள் லொக்கேஷன், இவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எந்த நம்பருக்கு கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்கணும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் அவங்க பதிவு பண்ணுங்கள். ஓகே, இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா பாய்.